சரதிந்து சுந்தர ருச்சி சேதசி சாமி கிராம்தேவி கிராம்தேவி அபகிருத்த தமசந்தம் அர்த்தயும் பிரபந்தகதி பாக்கணும் இப்போ அதுல வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா ஒரு ஒரு பதம் பத கதனி வாக்கியகதனி இது ரெண்டும் நம்ம பார்த்தோம் சோ இதுல வந்து அஹ் பதகத துவனி வாக்கியகதனி பார்த்தோம்

டேபிள் ஃபாலோ பண்றச்சேதான் கவிப்பிரவுடோக்தி பிரௌடோக்தி வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்காரம் இதெல்லாம் ரொம்ப குழப்பிருக்காவா

இப்போ வந்து பிரபந்த கத துவனிக்கு போகணும் சோ இந்த பிரபந்த கத துவனியில வந்து எல்லா அலங்கார டெக்ஸ்ட்லயும் எடுக்கிறது இந்த ஒரு செக்ஷனை தான் எடுப்பா கிருத்ர கோமாயு சம்பாதம்னுட்டு ஒண்ணு சொல்லுவா தட் இஸ் பிரபந்தகத்தம்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு பிரபந்தத்துல ஒரு டெக்ஸ்ட்ல கம்ப்ளீட் டெக்ஸ்ட்ல எப்படி வந்து இந்த துவனி தெரியறது அது வந்து அர்த்த சக்தி துவனி அர்த்த சக்தி மூலாவா இருக்கலாம் இல்லைன்னா சப்தசக்தி மூலாவா இருக்கலாம் இந்த சப்தசக்தி மூலத்தை விட உங்களுக்கு அர்த்த சக்தி மூலத்துல தான் இருக்கும் ஆமா அதுல இப்போ அந்த பேரகிராஃபை படிச்சுட்டே வருவோம் கத பாட்டேஷு பவதா படித்தம் எது அர்த்தசக்தி உத்பவசிய துவாதச பேதாக பவந்தி பன்னெண்டு பேதங்கள் நம்ம படித்தோம் முன்னாடி

மறு நீங்க நிறுத்திடலாம் அதை எழுதி ஒரு லைன் கடைசியில அது வரட்டும் அப்படியே ஏவம் இதெல்லாம் இப்படி இப்படி வந்து தஜத் பேதா சம்யோஜாகாகத்திய இப்படி ஆகி கடைசியில அந்த பஞ்சசஹஸ்ரம்ங்கறது போட்டுட்டு இருக்கும் வரைக்கும் பிரபந்தே அபி மதோ தீரித்தி ஆச்சாரிய விஸ்வநாதா உங்களுக்கு வந்து பிரபந்தக தத்துவேன அவர் சொல்லி இந்த காரிக்க லைன் வருது பிரபந்தே அபி மதோ தீரைஹி அர்த்த சக்தி உத்பவா துவனிஹி அப்படின்னா பிரபந்தே அப்படின்னா மகா அர்த்தம் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல படிக்கிறச்சே வாக்கியம் பிரசாத்மகம் காவியத்துல வாக்கியம்னா என்ன மகா படிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல மகா வாக்கியம் பதினஞ்சு ஸ்லோகம் இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து ஒரு என்டையர் சர்க்கத்தை வந்து சொல்றாரு இல்ல ஐ திங்க் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது சர்க்கமோ என்னமோ சாந்தி பரவாயில்ல அந்த சர்க்கத்துல வர்றது இந்த ஒரு செக்ஷன் அர்த்தாத்து அர்த்த சக்தி உத்பவத்வனி தீரைஹி வித்வத்பிஹி பிரபந்தே அபி மகா வாக்கிய அபி மத கதிதா இந்த துவனியானது உங்களுக்கு பிரபந்தத்திலையும் ஏற்படுறது கிம் நாம பிரபந்தான்னா பிரபந்தா மகா வாக்கியம் பவதி அப்படின்னா குலக ரூப போட்டிருக்காரு குலக்கம்மங்கரிச்சு வென் ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து இட் ஃபினிஷஸ் இன் மோர் தென் ஃபோர் ஸ்லோகாஸ்

இப்ப நம்ம பாக்கலையா சரீரம்ங்கிறதுக்கு வந்து மூணு ஸ்லோகத்துல அட்ஜெக்டிவ் கொடுத்தார் இல்லையோ அது மூணு ஸ்லோகம் சேர்ந்து ஒரு சென்டன்ஸா இருந்ததுன்னா அதுக்கு சந்தானித்துகம்னு பேரு இதே வந்து குலகம்ங்கிறது வந்து ஃபோர் ஆர் மோர் அப்படி வர போறது சோ யுக்மகம் குலகம் ஆஹ் யுக்மகம் சந்தானித்துகம் குலகம் இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்கு அதுல ஃபோர் ஆர் மோர் வரப்போறது தான் உங்களுக்கு மகா வாக்கியம் அனுசாரம் பிரபந்தசிய லட்சணம் அஸ்தி சங்கடிதானாம் வாக்கிய சமுதாய சந்தரூப தது அவாந்தர பிரகார ரூபா ச ஈதி ஆகு இப்ப இந்த பிரபந்தத்தினுடைய லட்சணம் என்ன பிரதீபகாரர்னுட்டு ஒருத்தர் சொல்றது என்னன்னா அஹ் சங்கடிதானாம் வாக்கிய சமூக சங்கடிதானாம்னா சேர்ந்து இருக்கக்கூடிய பதங்களுக்கு உண்டான ஒரு வாக்கிய சமுதாய அதுதான் வந்து கிரந்த ரூபம் ஒரு இப்போ டெக்ஸ்ட் உருவமாக இருக்கக்கூடியத்துக்கு தான் நம்ம வந்து பிரபந்தம்னு சொல்றோம் இதே போஜராஜர் சொல்லக்கூடிய ஒரு டெபனிஷன் என்னன்னா இது ரொம்ப திக்கா இருக்கு மீ இது கொஞ்சம் தின்னா போட்டு என்ன ஈஸியா இருக்கும் என்னடான் போஜராஜன் சொல்லக்கூடிய ஒரு டெஃபினிஷன் என்ன பதம் செய்வ பதார்த்தச்ச வாக்கியம் வாக்கியார்த்த ஏவச்ச விஷய அஸ்யாக பிரகரணம் பிரபந்தாச்ச அபிதீயத்தே அப்படின்னா பதம் பதார்த்தம் வாக்கியம் வாக்கியார்த்தம் அதுக்கு மேல ஒரு விஷயம்னு எடுத்துக்கிறோம் சோ பதம் பதார்த்தம் பதம் அதனுடைய அர்த்தம் ஒரு வாக்கியம் வாக்கியத்தினுடைய அர்த்தம் இவைகள் தாண்டி ஒரு விஷயம்னு எடுத்துக்கிறோம் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் அந்த பிரகரணத்தோட சேர்ந்து நம்ம வர்ணிக்கிறச்சு அதுக்கு பிரபந்தம்னு சொல்றோம் சோ ஒரு ஒரு விஷயம் அதனுடைய கான்டெக்ட் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா பிரபந்தா இது அபிதீயதே அதுக்கு தான் நம்ம வந்து பிரபந்தம்னு சொல்றோம் சோ ஏதாதிருஷ்ய பிரபந்தசிய மகா வாக்கியசிய வியஞ்சகதாயாம் பிரபந்தகத துவனி ஒரு விஷயத்தை எடுத்து அவர் வந்து பிரஸ்தாபிக்கிறச்சே நமக்கு வந்து சில சமயம் துவனி ஏற்படலாம் இவர் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பழைய முறை அதை வந்து படிச்சா கூட நமக்கு வந்து புத்தியில ஏற மாதிரி இப்போ நம்ம வந்து மகாத்மியத்துல இல்லையா அந்த செக்ஷன் எப்படி அந்த சரீரத்தை பத்தி அதுல இருந்து வரக்கூடிய ஜுகுப்சா மாத்திரம் இல்லாத அதுல இருந்து இந்த சரீரத்தினுடைய ஒரு அஸ்தைரியம் மோட்சத்தினுடைய ஒரு ஸ்திரத்துவம் அப்படிங்கிறச்சே சாந்தரசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு நமக்கு தெரியாது அது வந்து பிரபந்தகதமான துவனி நம்ம பார்த்தது அதே இங்க அதே மாதிரி மகாபாரதத்துல இருந்து ஒரு கேள்வி எழுப்பிக்கிறார் அர்த்த சக்தி உத்யகதி ஏக ஏவா ஸ்வீக்கிரியதே அதுவா துவாதச பேதாக இங்க இப்ப பன்னெண்டு பேதங்கள் எடுத்துக்கணுமா இல்ல பிரபந்தம் ஒரே ஒரு பேதம் தானா அப்படின்னு கேள்வி பேதம் ஆமா இங்கே இங்க அர்த்தசக்திஹே துவாத இருக்கிற அந்த ஒவ்வொரு விதமாவும் நமக்கு வந்து அர்த்தம் தெரிய போறது வஸ்துனா அலங்காரம் வஸ்துனா வஸ்து எல்லாம் கவிப்ரோடோக்தி சகலமும் இங்க அப்ளை ஆக போறது சோ அர்த்தசக்தி உத்வே பிரபந்தகத அபேட்சையா பூர்வ பிரதர்ஷிதா துவசபேதீக ஏவம் பூர்வோக்த பேதேஷு பேதான் சப்த பவந்தி ஃபார்ட்டி செவன் பேதங்கள் முன்னாடி சொன்ன முப்பத்தஞ்சோட இந்த பன்னெண்டையும் சுவார்த்தி நாற்பத்தஞ்சு இப்ப நிற்கிறது இன்னும் மேல அப்புறமா அடுக்குவர் அதுல சர்வ பிரதமம் பத துவயாத்மகே பிரபந்தே சர்விரதமம் அப்பந்தே உதாரிய

நிவித கஷ்ட காலதர்மம் உபாத்த பிரியோவா எதிவா ட்வேஷா பிராணினா கதிரீதி இது வந்து அந்த காண்டெக்ஸ்ட் கீழே அவங்களுக்கு எழுதியிருக்காரு அதை அப்படியே படிச்சுன்னு வந்துடுறேன் மகாபாரத்தை சாந்திப்பவணி ஆபர்மே திரிபஞ்சாஷ் அதிக்கமே அத்தியாயா அதாவது நூத்தி முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் சாந்தி பர்வால ஆபத் தர்மத்துல நூத்தி முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல மிருதம் பாலகம் சாயங்காலே ஸ்மசானே சமானீதம் திருஷ்டுவா சாயந்தர வேலையில ஒரு குழந்தை செத்து போயிட்டான் அந்த குழந்தையோட சவத்தை தூக்கிட்டு அவளுடைய அந்த ஃபேமிலியில இருக்கிறவா எல்லாரும் அதை தூக்கிட்டு சாயந்தர வேளையில அந்த ஸ்மசானத்துக்கு வரா ஸ்மசானத்துக்கு வர்றச்சே அங்க வந்து ஒரு கிருத்ரம் கோமாயு கிருத்ரமுங்கிறது கழுகு கோமாயுங்கிறது கழுகுக்கும் உண்டான ஒரு சம்வாதம் தான் இந்த ஒரு அத்தியாயத்துல இருக்கு என்ன அதாவது ஒரு இவா வந்து அந்த சவத்தை வந்து அங்க எடுத்துட்டு வரா மிருத பாலகம்மை எடுத்துட்டு வரா அழறா அப்போ வந்து ஒரு கழுகு என்ன சொல்றதுன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப இது பாருங்கோ நீங்களோ உங்களுக்கு ரொம்ப முதல்ல வந்து இதுதான் பேசுறது சாயந்தர வேலைல வந்துருக்காளோ இல்லையோ இதுதான் சொல்றது ஐ திங்க் கோமாயு தான் சொல்றதுன்னு நினைக்கிறேன் ஆமா கோமாயு சொல்றச்சே கோமா இல்ல கோமாயுல ஆ இல்ல இல்ல இதுதான் முதல்ல கழுகு சொல்றது பாருங்கோ சாயந்தர வேலையா இருக்கு சீக்கிரம் ஆத்து பாக்க போங்க ராத்திரி வந்துடுதுன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப இருட்டா இருக்கும் பயமா இருக்கும் இங்க வந்து கழுகு நரி எல்லாம் ஊழ இடுறது எங்க பார்த்தாலும் அஸ்தி அதாவது ஏராளம் நரி இல்லாட்டா கூட இந்த ஹை நாம்போ மொழிய ஓனாய் அந்த மாதிரி ஒரு இது ஆக்சுவலி கோமாயும்னா உங்களுக்கு நரி தான் ஸ்ரீகாலகா தான் என்னன்னா நரியும் ஆஹ் ஓனாயும் இல்லைன்னா இப்ப நரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அத இப்ப எது வந்து ஸ்மசானத்துல சுத்தின் இருக்குமோ அதை எடுத்துப்போம் அத எடுத்துப்போம் சோ ஓனாய் தான் யூஸ்வலி சுத்தும்னு நினைக்கிறேன் அதனால கழுகும் ஓனாயுமா இங்க இருக்கு முதல்ல கழுகு சொல்றது சாயந்தரமாவே இருக்கு பொழுது சாயறதுக்குள்ள எல்லாம் அவாவா ஆத்த பாக்க கிளம்புங்கோ இவன் வந்து என்ன எத்தனை நாள் என்ன செத்து போயிட்டான் அவன் என்ன திருப்பி முடிச்சுட்டா வரப்போறான் யாருக்கு வந்து இங்க பிரியம் யாரு துவேஷியம் காலத்தினுடைய போக்கு இப்படிதானே அப்படின்னு அந்த கழுகு சொல்லும் ஏன்னா இந்த கழுகுக்கு கார்த்தால மேலே சாப்பிடணும் கொத்தனும் அதே இந்த அடுத்தது இந்த போனா என்ன சொல்லணும்னா அது ராத்திரி தான் அது வந்து வேட்டையாடும் அது கார்த்தால வேட்டையாடாது அதனால இது வந்து இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கோ யாரு கண்டா ஏதாவது ஒரு மிரக்கல் நடந்தா நடக்கும் சமத்காரம் வந்து தெய்வ வசாத்து எழுந்துட்டான்னா ஏன் நீங்க வந்து உங்க குழந்தைல விடுறேள் உங்களுக்கு பிரியன் இல்லையாம அப்படின்னு எல்லாம் அந்த கோமாயு சொல்லும் இப்படி இதுகள் ரெண்டும் வந்து அவாவாளுக்கு பிரே வேணுங்கிறதுக்காக அதுகள் சம்பாதம் நடக்கும் அதுதான் இந்த கோ கிருத்ர கோமாயு சம்பாத சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது அலம் ஸ்தித்வா ஸ்மசானே அஸ்மின்னு போரும் நீங்க நிக்கிறது இந்த ஸ்மசானத்துல நிக்காதெங்கோ வைத்த நேரம் கிருத்ர கோமாயு சங்குலே இந்த ஸ்மசானம் எப்படி இருக்குன்னா ஏராளமான கழுகுகளும் ஓநாய்களும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்மசானத்துல நிக்காதெங்கோ மேலும் கங்கால பகலே கங்காலம்னா அஸ்தி இது எலும்பு கூடுகள் எக்கச்சக்கமா எங்க பார்த்தாலும் எலும்புகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்மசானத்துல இருக்காதேங்கோ கோரே பயங்கரமாக இருக்கு பாக்குறதுக்கு சர்வ பிராணி பயங்கரே எல்லா பிராணிகளுக்கும் அந்த ஸ்மசானத்தை கண்டாலே பயம் அப்படி எல்லா பிராணிகளுக்கும் பயத்தை உண்டு பண்ணுகின்ற இந்த ஸ்மசானத்தில் அலம்ஸ்தித்வா நின்னது போரும் நச்ச ஜீவித கஷ்டித் காலதர்மம் உபகத உபாகத காலதர்மம் உபாகதீ இங்க வந்து அதாவது காலதர்மம் உபாகதா அப்படின்னா யமனை அடைந்த ஒருவன் காலதர்மம் யமன் கிட்டக்கு சென்ற ஒருவன் யாருமே இந்த இடத்துல வந்து பிரியகாவா வா ந கஷ்டிது யாருமே இந்த இடத்துல இல்ல உங்களுக்கு அதாவது எல்லாரும் யமன்ட்ட போயாச்சுன்னா இவன் எனக்கு பிடிச்சவன் அவன் எனக்கு பிடிக்காதவன்ட்டு ஒரு சவத்தை பார்த்து நீங்க எப்படி சொல்லுவேன் ஒருத்தரும் கிடையாது அந்த மாதிரி என்ன இங்க ஜீவிதா நான் கஷ்டிது இந்த இடத்துல உயிரோட இருக்கக்கூடிய ஒருவனும் இல்லை அதனால உயிரோட இருக்கிறவனுக்கு தான் வந்து அவனுடைய மனசோட பிரியமா இருக்கிறவன் பிரியம் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் எல்லாம் இருக்க போறது உங்களுக்கு இல்லையா அதனால அத்த ஜீவிதா கஷ்டித்து ந வித்தியே இது காரணாத்து ந கோபி பிரியா ந நேஷியா உங்களுக்கு பிராணி நாம் கத்தி ஈதிஷி பிராணிகள் ஒரு போக்கு அப்படின்னு அந்த கிருத்ரம் சொல்றது இந்த இடத்துல அதான் சொல்றார் பாலகம் சாயங்காலே ஸ்மசானே சமாநீதம் திருஷ்டுவா திவசேயே மிருத பக்ஷண சமர்த்தசிய கார்த்தாலையே வந்து செத்து போன ஒரு மாம்சத்தை சாப்பிடணும்னு சாமர்த்தியம் உடைய ராத்திரி வேளையில இந்த கழுகுக்கு கண்ணு தெரியாதுங்கிற காரணத்தினால அசமர்த்திய கிருத்ரஸ்ய கழுகுனுடைய பேச்சு யார்கிட்ட தத் பந்துஜனேபிய அந்த மிருதம் பாலகசிய மிருதசிய பாலகசிய பந்துஜனேபியா இந்த ஸ்லோகத்தை சொல்றது ஆச்சா அதுல வந்து அடுத்த பேஜ்ல பார்த்தேன்னா பாலகசிய ஜீவன ஆசையா அத்த அவஸ்தானம் வியர்த்தம்

நமக்கு இது திவா பிரபவத்த கிருத்ரஸ் இல்ல அஸ்மின் ஸ்மசானே மிருதம் பாலகம் கிரகித்வா ஸ்திதிம் குருவதாம் ஜனானாம் தினே ஏவ தம் பாலகம் பரித்தியஜ கமனம் ஊச்சிதம் நீங்க வந்து இந்த குழந்தைய வந்து சும்மா நின்னுட்டு இங்கே இருக்காதேங்கோ பகல் வேலையிலேயே விட்டுட்டு நீங்க போகிறது நல்லதுதான் அதுதான் உச்சிதம் அப்படின்னு வந்து வாட்சியார்த்தம் இது என்ன சாமர்த்தியமா அது வந்து சொல்றது தள்ளி விடுறத வாழை இப்படியாவது போட்டதானே சரியா சோ வக்து கிருத்ரஸ்ய மிருதம் பாலகம் தியக்வா தத் பந்தனா கமனம் இஷ்டம் இது பிரயோஜனம் அத்த இங்க வந்து சாமர்த்தியமான ஒரு கழுகனுடைய வாக்கியம் அந்த கழுகு வந்து இந்த குழந்தையை விட்டுட்டு நீங்க போங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு இது பிரயோஜனம் இங்க தெரியறது சரியா நீங்க போகணும் அடுத்தது அடுத்தது கோமாயு கோமாயு ஆரம்பிக்கிறது உக்த ஆக என்னன்னா வாக்கியம் அனுசரித்திய பாலகஷவம் பரித்தேஜ கமன தத்பரானு தத் பந்தனம் பிரதி கோமாயோகோ வச்சனம் கழுகனுடைய வார்த்தைய கேட்டுட்டு களம்புறதுக்கு ரெடியான பந்துஜனங்கள்கிட்ட போகாதேங்கோ இங்கேயே இருங்கோ அவன முடிச்சிட்டு நில்லுங்கோன்னு வந்து கோமாயு இப்ப சொல்றது தவர் ஆதித்யோயம் ஸ்திதோ ஸ்திரோ மூடாஹா ஆதித்யா அயம் ஸ்தி ஹே மூடாஹா முட்டாள்களே மூர்க்கர்களே அப்படின்னு அந்த பந்து பந்துஜனங்களை இந்த ஓனாய் திட்டுறது ஹே மூடாஹா அயம் ஆதித்யா ஸ்திதா ஸ்நேகம் குருத்த சாம்பிரதம் இப்பவே உங்களுடைய ஆசையை காமிச்சிடுங்கோ அப்படிங்கிறார் உம் சிநேகம் குருத்த சாம்பிரதம் இப்பவே உங்களுடைய ஆசைய காமிச்சுடுங்கோ அயம் முகூர்த்தா பகு இப்போ இந்த முகூர்த்தமானது ஏராளமான விக்னங்களோட இருக்கு இந்த முகூர்த்தம் அயம் ஜீவேதபி கதாச்சன ஒருவேளை இவன் உசரோட வந்துட்டான்னா அப்படின்னு கேக்குறது என்ன சாமர்த்தியமா பேசுறது பாருங்கோ அமும் கனக வர்ணாபம் பாலம் பிரேரண வாக்கியம் என்ன அப்படியே தங்கமயமான கலரோட இந்த குழந்தை இருக்கு யௌவனத்துல இருக்கு இதை ஆசை காமிக்கிறார் அந்த நான் ஓனாய் வந்து ஆசை காமிக்கிறது அமும் கனக வர்ணாபம் பாலம் அப்பிராப்த யௌவனம் கிருத்ர வாக்கியாத்து கதம் மூடாகா தியஜத்வம் அபிஷங்கிதாக

அப்படி இருக்கக்கூடிய குழந்தை கிருத்ர வாக்கியாது இந்த கழுகனுடைய வார்த்தையினால மூடாக கிமர்த்தம் விசங்கிதாக அவிசங்கிதாக பயமே இல்லாத இப்படி விட்டு போறேல நீங்க உலகத்துல இருக்கிறவ என்ன சொல்லுவான் உங்களுக்கு கொஞ்சம் கூட சங்கா இல்ல துளி கூட யோசிக்கல நீங்க அப்படின்னு இந்த ஓராய் சொல்றது இது எல்லாம் அல்டிமேட்லி என்னன்னா அவாவா சுவார்த்தத்துக்காக அலையறாள் அதுதான்

ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம் ஸ்ரீகாலசிய ராத்திரியிலதான் அது வந்து சாப்பிட முடியும் திவசே மிருத பாலக பரித்தியாக அனபீஷ்ட பகல் வேலையிலயே நீங்க இந்த குழந்தைய விட்டுடாதேங்கோ அப்படின்னு சொல்லி அமு அராத் கால ந இச்சி எத்து இமே மிருதாலகரிஜனாக அமும் பாலகம் விஹாய திவசேயே கச்சேயு க பாலகல் வேலையிலயே நீங்க கிளம்பிடாதீங்கோ ராத்திரியில போனா எனக்கு சௌரியோ நான் சொல்லின்றிருக்கோயோ அது அதுக்காக சூர்யா அஸ்தம பர்யந்தம் திஷ்டேயு சூரியஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நில்லுங்கோ இங்க அப்படி ஏ இல்லா அசௌ கிருத்ரஹா பாலகம் காதேத்து இல்லைன்னா இதுக்கு சாப்பிடும் அதுக்கு சாப்பிடாத வரையில் நீங்க வந்து பகல் நேரம் பூரா இருந்துட்டு ராத்திரி நேரத்துல போங்க அஸ்மின் உதாரணே வாச்சியார்த்த வியஞ்சகம்பி பத்தியாத்மகோமாயு வச்சன ரூபந்த நூ தத்கதம் பதம் வாக்கியம் வா இங்க வந்து வந்து கோமாயுங்கிற கான்செப்ட் நம்ம மனசுல இது இதனுடைய அர்த்தம் கோமாய் இஸ்வனிதம் அதே மாதிரி அங்கேயும் வந்து அந்த பிரேதம் துந்துகாரிங்கிறது வந்து அவன் சொன்னதுனாலதானே நமக்கு அது வந்து அத்தனை ஒரு எஃபெக்டிவ் ஆயிருக்கு இல்லையா இல்லன்னா அது வந்து வராது அப்படிதான் எனக்கு தெரியாது சோ இப்படி அஸ்மின் உதாரணே ஆயிடுத்து சர்வாணி உதாரணா வாச்சியார்த்தே பிரதத்தி லட்சியார்த்தவங்க உதாரணா திர்டவியா இதே வெறும் வாச்சியார்த்தத்தோட தானே நம்ம இருக்கோம் லட்சியார்த்தம் வியங்கார்த்தமுக்கும் நமக்கு வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து லட்சியார்த்தத்துக்கு வந்து நிசேஷச்சுத சந்தனம் ஸ்தன தட்டம் நிர்மிருஷ்ட ராகோதரா நேத்திரே தூரம் அனஞ்சனே புலகிதா தன்பி தவேயம் தனுஹு மித்யாவாதினி தூதி பாந்தவ ஜனசிய வாபீம் ஸ்நாத்து மிதவகதவசி ந புனஸ்தஸ்யாதமஸ்யாந்திகம் இந்த ஸ்லோகம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது நீ ஒரு ஒரு நாயிகா தூத்திட்ட சொல்றா இந்த தூதி வந்து நீ போய் அந்த நாயகனை வான்னு சொல்றா இந்த தூத்தி போயிட்டு திரும்பி வந்த உடனே அவளுடைய அங்கத்துல இருக்கக்கூடிய சில அடையாளங்களை வச்சுட்டு இந்த நாயிகாவுக்கு தெரிஞ்சுடுத்து இவன் அவனோட இருந்திருக்கான்னு ஆஹ் இங்கே இருந்து ஸ்நாத்தும் நீ தோக கதோ ஆனா அதை எப்படி அவ வந்து சொல்றான்னா இங்க இருந்து நீ போயிருக்கிறது எதுக்குன்னா ஸ்நாத்தும் கதா அசி இங்க நீ குளிக்கிறதுக்காக போயிருக்க அப்படிங்கிற இடத்துல விபரீத லட்சணம் உபகிருத்தம் பகுதத்ரங்கிறோமே அதே மாதிரி விபரீத லட்சணம் வருது குளிக்கிறதுக்கு போகல அவனோட இருக்கிறதுக்கு தான் போயிருக்க அப்படிங்கிற வெங்கயார்த்தத்துக்கு எனக்கு இங்க ந ஸ்நாத்தும் கதா அசிங்கிற இருந்துதான் தெரியுது சோ ஸ்நாத்தும் கதா அசிங்கிறது வாச்சியார்த்தா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு துவனி அப்போ இல்ல இதுல வந்து வாச்சியார்த்தத்தில டைரக்டா வியங்கார்த்தம் வரல வாட்சியார்த்தத்திலேருந்து லட்சியார்த்தம் போய் லட்சியார்த்தத்திலேருந்து வியங்கியார்த்தம் வருது அடுத்தது வெங்கயார்த்தங்கார்த்த வரலாம் பல உங்களுக்கு சோ வாட்சச்சியார்த்த அதுக்கப்புறம்ங்கம் என்ன அந்த வெங்கயார்த்தத்தில இருந்து என்ன ஒரு அல்டிமேட் வெங்கையார்த்தம் வருதுங்கிறது பார்க்கணும் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பசிய நிச்சல நிஷ்பந்த பிசினி பத்திரிச்சலன்னு இந்த இதுல இருக்கும்

பலாக்காங்கிறது அந்த கொக்கு கொக்கு வந்து துடிப்பு கூட இல்லாமல் இருக்கிற காரணத்தினால தத் தேசிய வியங்கியார்த்த வஸ்துனா இப்ப வந்து கொக்கு அசையாமல் நிற்கிறதுங்கிறது வாச்சியார்த்தம் நம்பர் ஒன் அதுல இருந்து வரக்கூடிய வியங்கயார்த்தம் என்ன இந்த இடத்துல யாருமே இல்லைங்கிறது வியங்கயார்த்தம் ரைட்டா அந்த யாருமே இல்லைங்கிற இருந்து நமக்கு வரக்கூடிய வஸ்து என்னன்னா உங்களுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்தானம் விஸ்வஸ்தம் நமக்கு நம்பிக்கை உடைய ஒரு சங்கேத ஸ்தானம் அப்படிங்கிறது தெரியுது சோ முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம்னா வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் வெங்கயார்த்தம் இந்த இடத்துல வாச்சியார்த்தம் வெங்கயார்த்தம் ஆமா வஸ்துவனி

ஏகாதச பே அப்பதல் கிடையாது வஸ்துனா வஸ்து துவனியில உங்களுக்கு வராது பாக்கி எல்லாத்துலயும் உங்களுக்கு உண்டு அப்படிதான் எடுத்துக்கணும் லட்சியார்த்தம் வெங்கியார்த்தம் மத்ததுக்கெல்லாம் லட்சியார்த்தம் வெங்கியார்த்தம் வரப்போறது சரியா அர்த்த சக்தி உத்பவசிய திவிதீய ஏகாதச அப்படி अपि लक्ष्यार्थ व्यंग्यार्थयोः व्यञ्जकत्वे उदाहरणानि दृष्टव्यानी santi நீங்க பாத்துக்கோங்கனு சொல்லி நமக்கு அதுக்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணுத்துக்கு உதாரணம் சொல்ல போறது இல்லைப்போ ம் சரியா ம் ஆ அடுத்து வந்து பதாம்சத்துனி ஆ பதாம்சத்துனி ஓகே

just to உங்களுக்கு எங்க என்னங்கிறதுக்காக அந்த சார்ட்ட ஒரு நிமிஷம் காமிச்சு so it is easier for you to understand இது இப்ப எந்த இடத்துல இருக்கும்னு எங்க சொல்றார்னு இப்ப இதுல வந்து லட்ச எல்லாத்துலயும் நம்ம பதம் வாக்கியம் பதம் வாக்கியம் பார்த்துட்டோம் ரைட்டா அர்த்தாந்திர சங்கிரமித்தம் அத்தியந்த திரஸ்கிருத்தத்துல பதம் வாக்கியம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த அர்த்த சக்தி உத்பவத்துல வஸ்துனா வஸ்து வஸ்துனா துவனி இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த பன்னெண்டு வெரைட்டினுடைய இப்ப பிரபந்த கத துவனி வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இதுதானே பாத்துருக்கோம் நம்ம பதம் வாக்கியம் பார்த்தோம் பிரபந்தமும் பாத்துட்டோம் அர்த்த சக்தி உத்பவத்துக்கு மாத்திரம் பிரபந்தம் இருக்கு

இது என்ன இந்த அசம் லட்சக்கிரம வங்கியம் என்ன ரசம் பாவம் அதோடது தானே இது வருங்கோ ரச பாவ தபாச பாவசாந்தி நூற்றி மூணாவது பரிச்சேதத்துல பார்த்தது அதுல இப்ப பதாம்சத்தை மாத்திரம் பாக்க போறோம் இது ஆமா அபிதாமூலால

பிரபந்த பதே வாக்கிய அசம்லட்சியோக்கியம் பதாம்சம் வர்ண ரச்சனா பிரபந்தம் ஆறு விதமான அசம்லட்சக்கிரம ரசனி நமக்கு பார்க்க போறோம் அதுல பதம் வாக்கியம் நிறைய ஒரு காம்சூட்டர் முன்னாடி पदांश ध्वनि प्रदर्शयन्न आचार्य विश्वनाथ लिखती पदांश ही प्रकृति प्रत्यय उपसर्ग निपातादि भेदात अनेक विधः आदि पदेन वचनादि परिग्रहः प्रियदा प्रकृति यस्मात् प्रत्ययो प्रत्ययोत्पत्तिः प्रत्ययो प्रत्य भवति सा प्रकृति இருந்து வந்து சேர்றதோ அதுக்கு அம்சம் கூட நமக்கு வந்து ஒரு வியத்தை கொடுக்கலாம் துவனிய கொடுக்கலாம் ரசத்தை தெரிவிக்கலாம் பிரத்யகா ஒரு பிரத்யத்தை சேர்க்கிறோம் பிரகிருதி அவதீகிருத்திய பிரகிருதிக்கு பின்னாடி விதியமான பிரத்யா ஒரு பிரத்யத்தை நம்ம பிரகிருதிக்கு பின்னாடி அந்த பிரத்யம் கூட சில சமயம் நமக்கு வந்து ஒரு இதை

பிரகார ஆஹார சம்ஹார பிகார பரிகாரவது இது வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் உபசர்கத்தினுடைய ஒரு உபசர்கத்தினால தாத்து அர்த்தமானது பலாது வந்து அந்த அர்த்தம் எங்கேயோ போயிடும் ஹரதி அப்படின்னா எடுத்துட்டு போறாங்கிற அர்த்தம் அதே பிரகார அப்படின்னு சொன்னோம்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம் அடிக்கிறதுன்னு அர்த்தம் ஆஹாரஹானா சாப்பிடுறது சம்ஹாரஹானா சம்ஹாரம் பண்றது கொல்றது கொ விளையாடுறது பரிகாரகான வர்ஜனம் தியஜனம் அர்த்தம் அதை விட்டுட்டு பண்றதுன்னு பரிகாரா இல்லன்னா பரிகாரம் செய்வது இந்த மாதிரி ஒரு உபசர்க்குடைய ஒரு சேர்க்கையினால தாத்துவனுடைய அர்த்தம் அந்நத்திர நீயதே அவர் நிபாத்தம் நிபாத்தம் கேன் ஆல்சோ பி ஏஜஸ்டர் பத அம்சம்ங்கிறச்சு முழு பதம் நமக்கு வந்து வெங்க வெஞ்சகமாக இல்லாமல் அந்த ஒவ்வொரு பதத்தினுடைய பலவிதமான அம்சங்களும் நமக்கு வெஞ்சகமாக இருக்கலாம் இப்படி வந்து அந்த பதாம்சத்துக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்க போறார் பதாம்ச ரூபே பிரகிருதி கதத்துவே யதா ஆமா சலாபாங்காம் திருஷ்டி ஸ்பிருஷசி பகுஷோ வேபதுமதிம்

அந்த ஒரு சீனை பார்த்து அவன் டிஸ்கிரைப் பண்றான் சகுந்தலா வந்து ஒரு வண்டு வந்து அவளை அட்டாக் பண்றது அவ இப்படி இப்படி தட்டுறா அது திருப்பியும் திருப்பியும் வந்து அவளுடைய கண்ணு கிட்ட வருது உதடு கிட்ட வருது காது கிட்ட வேற வருது இதெல்லாம் பண்றச்சே அந்த வண்டை பார்த்து துஷ்யந்தன் மறைஞ்சிருக்கிற துஷ்யந்தன் இந்த சீனை பார்த்து வர்ணிக்கிறான் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முதல்ல ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் எங்க எந்த பதாம்சம் இங்க வந்து வியஞ்சகம் அப்படிங்கறத அப்புறம் பாத்துக்கலாம் இதுல வந்து ஹே மதுகர ஆரம்பிக்கிறச்சே அவன் சொல்றச்சே ஹே மதுகர நீ என்ன பண்றன்னா அவளுடைய திருஷ்டி என்ன மண்டு இங்கேயும் அங்கேயும் போகறச்சே அவளுடைய கண் பார்வை இங்கேயும் அங்கேயும் அசையிறது சல அபாங்காம் வேபதுமதிம் திருஷ்டி வேபதுனா அப்படியே நடுக்கத்தோட இருக்கக்கூடிய சல அபாங்காம் ஓரக்கண்ணு இங்கேயும் அங்கேயும் அசைகின்ற திருஷ்டிம் கண் பார்வையை பகுஷகா ஸ்பிருசி ஒரு தடவை இல்ல பல தடவை அந்த கண் பார்வையை போய் நீ கிட்ட கிட்டக்கு போய் தொடர அதுக்கப்புறம் காதுகிட்ட வேற போற எப்படி காது கிட்ட போறா ரகசி என்னமோ ரகசியத்தை சொல்ற காது காதுகிட்ட இருக்கிறவனாக இருந்து கொண்டு மிருது சுவனசி ரொம்ப மென்மையாக நீ வந்து ரீங்காரம் எடுக்கிறாய் ஆஹ் ரெண்டாவது ஆச்சு மூணாவது என்ன பண்றா கரம் வியாதுமத்தியாகா தஸ்யாகா கையாவ தட்டு தட்டும் தட்டுறா வியாதுன்னு பார்த்தீங்கன்னா அசைகிறாள் அசைக்கிறா இப்படியும் அப்படியும் வீசற கைகளை உடைய அந்த பெண்ணுனுடைய அதரம் உதட்டை அந்த உதடு எப்படி இருக்குன்னா ரதி சர்வஸ்வம் ரத்தியனுடைய ஒரு சர்வஸ்வம்னா எசன்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது ரத்திங்கிற ஒரு சுரதம் அதாவது சேர்க்கைங்கிறதுனுடைய ஒரு எசன்ஸ் போல இருக்கக்கூடிய அவளுடைய உதட்டை மறுபடியும் மறுபடியும் நீ வந்து பிபசி அது பருகிற பருகுகிற அப்படின்னு அவர் சொல்றார் ஏன்னா இதுக்கு முன்னாடி அடுத்த லைன் கடைசி லைன் என்னன்னா தத்துவ அன்வேஷாது வயம் ஹதாஹா இதுல என்ன விசாரிப்புல அனாலிசிஸ்ல நாங்க வந்து க்ளோஸ் ஆனா துவம்கலு கிருதி நீதானே வந்து செய்ய வேண்டிய விஷயத்தை யூஆர் சக்சஸ்ஃபுல் இன் யோர் ஆக்ஷன்ஸ்

ஏன்னா இவன் கண்பனோட மஹரிஷியனுடைய ஆசிரமத்துல இருக்காளே இவ வந்து பிராமண ஸ்திரியா ஒரு ரிஷி பத்னிய ரிஷி பெண்ணா இல்ல இவ வந்து கஷத்யனுடைய பெண்ணா இது என்ன புரியலையே என் மனசு ஏன் இவள்ட்ட ஆசைப்படுறது இப்படின்னு உட்கார்ந்து நம்ம டைலமா மனசுல வந்து ஓடிட்டு இருக்கும் அவனுக்கு ஆனா அதுக்குள்ள இந்த பிரமரம் என்ன பண்ணிடுத்து வண்டு பண்ண வேண்டிய காரியத்தை அது பண்ணிடுத்து ஒரு ஒரு நாயகன் வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுவானோ அதெல்லாம் இந்த வண்டு செஞ்சுடுதே காதுல போய் ரகசியம் சொல்றதோ கண்ணை தொடறதோ கண் பார்வையை பாக்குறதோ உதட்ட பறக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க வந்து யோசிக்கல நாங்க ஏதோ அனாலிசிஸ்ல இருக்கிறச்சே தம்கலூ கிருதி அப்படிங்கற அப்போ வயம் ஹதாஹாங்கற இடத்துல தான் உங்களுக்கு இப்போ இது வேர்ட் இதுல ஒரு ரெண்டு பாராகிராஃப் தள்ளி கீழ உங்களோட இதுல மெட்டீரியலை பாருங்க அஸ்மின் பத்யே

துக்கத்தினுடைய ஒரு மிகுதி நமக்கு தெரியறது இப்படி என்னமோ நம்ம வந்து ஒரு யோசிச்சு யோசிச்சு அழிஞ்சு போயிட்டோமே நீ பண்ண வேண்டியதை பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஈர்ஷியா விபிரலம் சொல்லலாம் இதுல வந்து இந்த ஈர்ஷியாவும் சொல்லலாம் இந்த இடத்துல அசூயாங்கிற பாவமும் தெரியறது அதே சமயத்துல வயம் துக்கம் பிராப்தாக அதுதான் இந்த ஈர்ஷியா விபிரலம்பம் மாதிரி நீ உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சுடுத்து எனக்கு கிடைக்கல இதுல வந்து வெறும் பிரகிரு வெஞ்சகம் அடுத்ததுல நிபாத்தத்தினுடைய வெஞ்சகம் இருக்கு அதுக்கப்புறம் நெக்காரோங்கிற ஸ்லோகத்துல வந்து பல வந்து சேர்த்து இந்த பிரகிருதி பிரத்யம் வச்சனம் சகலத்தையும் சேர்த்துருவார் அவ்வயம் எல்லாத்தினுடைய ஒரு வெஞ்சகமும் இருக்கு அப்படின்னு அது ஒவ்வொன்னா பாக்கணும் நம்ம உம் அதனால அது கொஞ்சம் டைம் ஆகும் கிளாஸ் பாக்கலாம்